ஹலோ வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா குமரி கந்தத்தோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போறீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல வந்து விசிட் பண்றீங்கன்னா பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ரியல் யூல் பி பெனிஃபிட்டட், ஸோ டோன்ட் மிஸ் இட், பிளீஸ் சப்ஸ்கிரைப். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்க சப்போர்ட் எப்போதுமே எனக்கு கொடுத்துட்டு இருங்க. யூ சப்போர்ட் really means a lot. Thank you. இப்போ குமரி கண்டத்தோட மிஸ்டரிய பார்க்கலாம். நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ஸ்லாம் குமரி கண்டத்தை பத்தி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். தமிழ் புராணத்துல குமரி கண்டம்னு சொல்லப்படுற காண்டினென்ட் தமிழ் நாகரிகத்தோட அடையாளமா இந்தியன் ஓஷன்ல இருக்கு. தமிழ் இலக்கியத்துல இந்த கண்டத்தை பாண்டியர்களோட கனெக்ட் பண்றாங்க. தமிழ் புலவர்கள் சொல்லியிருக்கிறத வச்சு குமரி கண்டத்துல தமிழ் நாகரிகம் உருவானதா நமக்கு தெரிய வருது. இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பாண்டியர்கள் காலத்துல இங்க தான் சங்கம்ஸ் தோண்டியிருக்கிறதா இருக்கு. சூரிய நாராயண சாஸ்திரி எழுதின தமிழ் மொழியின் வரலாறு அப்படிங்கிற புக்ல தான் குமரி கண்டம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. குமரி கண்டத்தை கிங்டம் ஆஃப் அர்த் அப்படின்னு சொல்வாங்க. கண்ட புராணத்துல குமரி கண்டம் பிராமின்ஸ் வாழ்ந்த இடமாகவும் அவங்க லார்ட் சிவாவை வர்ஷிப் பண்ணதாகவும் வேதாஸ் அங்கதான் உருவானதாகவும் சொல்லப்படுது. தமிழ் ரைட்டர்ஸ் இதுக்கு நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. சோமசுந்தர பாரதி தமிழாக்கம் அப்படிங்கிற வார்த்தைய லெமூரியா கான்செப்டை கவர் பண்ணுற மாதிரியும் அது கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியும் இருக்குது. பாண்டிய நாடு அப்படின்னும் இதுக்கு பேர் வச்சாங்க. நாவலம் தீவு அப்படின்னும் இதுக்கு பேர் இருக்கு. இறையனர் ஆக்கப்பொருள் அதில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆண்ட லேண்ட் சுனாமியில் அழிஞ்சதாக சொல்லப்படுது. நக்கீரர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிங்ஸ் மூணு சங்கம உருவாக்கியிருக்காங்க. அதில் முதல் சங்கம் தென் மதுரையில் இருந்திருக்கு. 4400 இயர்ஸ் இந்த சங்கம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னும் அதில் 549 poets இருந்ததாகவும் லார்ட் சிவா குபேரா முருகன் இவங்களை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது 3700 இயர்ஸ் இருந்திருக்கு, அதை கப்பட்டபுரம் அப்படின்னும் இதில் 59 poets இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு சங்கமும் ஓஷனுக்கு அடியில் போனதாக சொல்லப்படுது. இந்த ரெண்டு சங்கமும் முழுசாகவே தண்ணிக்கு அடியில் போயிடுச்சு. மூணாவது சங்கம் பார்த்தீங்கன்னா 1850 இயர்ஸ் இருந்திருக்கு, அதை நார்த் மதுரை அப்படின்னும் சொல்கிறாங்க. நக்கீரர் மொத்தமாக டெரிட்டரி எவ்வளோ சைஸ் முழுசாக அழிஞ்சுது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணலை. சிலப்பதிகாரத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ அளவு அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நார்த்தில் உள்ள பாருளி ரிவரில் இருந்து சவுத்தில் உள்ள குமரி ரிவர் வரைக்கும் முழுசாக அழிஞ்சதாக சொல்கிறாங்க. இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிற கன்னியாகுமரி அதை ஒட்டி தான் குமரி கண்டம் இருந்திருக்கு. மொத்தமாக அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 700, அதில் 49 territories இருந்திருக்கு. இந்த 49 territories ஏழு கேட்டகிரிஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா 7 தெங்கு நாடு, ரெண்டாவது 7 மாதுரை நாடு, 3 7 முன்பலை நாடு, 4 7 பின்பலை நாடு, 5 7 குன்ற நாடு, 6 குணாக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆஃப் கன்னியாகுமரியில் உள்ள லேண்ட் அழிஞ்சதை பற்றி இருக்கு. புறநானூரில் கலித்தொகை இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் நாடு அழிஞ்சதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாண்டியர்கள் எந்தெந்த நாட்டெல்லாம் ஆளாமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி நிறைய நாடும் கடலுக்கு அடியில் போயிட்டதா சொல்கிறாங்க. அதில் என்ன மாதிரியான லேண்ட்லாம் கடலுக்கு அடியில் போயிருக்கு
இன்னும் இந்த குமரி கண்டத்தை பற்றி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. குமரி கண்டத்தோட மிஸ்ட்ரி கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.